Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோவுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் ஒன்றுக்கான தேர்வு இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. மார்னிங் ஒரு செஷன், மதியமாக ஒரு செஷன், ரெண்டு செஷன் வந்து நடந்திருக்கு. நிறைய மாணவர்கள் கடந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியாமல் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றணும் அப்படின்ற முழு முயற்சியில் கடந்த ஒரு வருடமாக படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு அவங்க எதிர்பார்த்தபடி அமைஞ்சுதா, இல்லை அந்த தேர்வு அவங்களுக்கு கடினமாக இருந்ததா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகிறோம். இந்த வீடியோடைய முடிவில் நான் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் நாம் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு சின்ன டிஸ்கஷன் எங்களுடைய குரூப்பில் மாணவர்கள் பகிர்ந்துக்கிட்ட தகவல். ஏன்னா இந்த தகவல் வந்து ஒரு மாணவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். இது வந்து ஆன்லைன் தேர்வு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு கேள்வியை முழுமையாக ஒரு கேள்வி இது தான், அந்த கேள்விக்கு நாலு விடை இது தான் அப்படின்னு சொல்லி யாராலையும் இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து அதனுடைய அவங்க வந்து அந்த தேர்வை வந்து வெற்றி பெற்றணுன்ற அந்த ஒரு பதட்டத்திலேயே அவங்க தேர்வு எழுதிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் வராது. அதையும் மீறி ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய டெட்டோடைய எக்ஸாம் குரூப்பில் வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ அடுத்த தேர்வு இன்னைக்கு முடிச்சாச்சு. நாளையிலிருந்து அடுத்த ஒரு மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய தேர்வு, இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ரைட், அந்த தேர்வு எப்படி இருக்கும், எந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மூன்று நாட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், அதுக்கு முன்னாடி இன்றைய தேர்வில் வந்து உங்களுக்கு தெரியும் பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உண்டான சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பத்தாம் வகுப்பு வரை வந்து கவர் ஆகியிருந்திருக்கு. ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வந்து அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் இருந்து கேள்விகள் வந்திருக்கு. மீதி வந்து 6, 7, 8 இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பிலும் இருந்தும் 10ஆம் வகுப்பிலும் இருந்தும் ஒரு சில பாடப்பகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் சரி மற்ற சப்ஜெக்ட்லேயும் சரி கேள்விகள் வந்திருக்கு. இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது, தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் குரூப்பில் வந்து பதிவிட்ட தகவல், சரிங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இதிலிருந்து அந்த கேள்வி வரல, இந்த கேள்வி வரல, அந்த ஸ்டாண்டர்டு வரல, இந்த ஸ்டாண்டர்டு வரலன்னு சொல்லி எங்களை நீங்கள் கேட்கக்கூடாது. இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ இப்போ இதில் மாணவர்கள் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தமிழ் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரையே கேள்விகள் வந்து கேட்டிருக்கு. ரைட், ஸோ அதே மாதிரி இந்த தமிழில் எந்தெந்த பகுதியில் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இலக்கணம் பகுதியில் அதிகபட்சம் 15 வினாக்களுக்கு மேலே வந்திருக்கு. ஒரு சில வினாக்கள் வந்து செய்யுள்ளையும் அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாடப்பகுதியிலிருந்தும் டச் பண்ணியிருக்காங்க. ஒரு மாணவர்களுக்கு வந்த பேட்டர்ன் இன்னொரு மாணவர்களுக்கு அதே சேம் க்வெஸ்சன்ஸ் அப்படியே அந்த இடத்துல இருக்காது. அந்த பேட்டர்ன் சிஸ்டம் மாறும். காலையில் வந்தவங்களுக்கு மாலை வந்தவங்களுக்கும் வித்தியாசப்படும். அதே மாதிரி நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் நாளானைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே மாறும் கேள்விகள், ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து நிறையா கிராமர்ஸும் கேட்டிருக்காங்க, போயம் லைன்ஸ்லேருந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி வந்து மேலோட்டமாக நம்ம தகவல் சொல்கிறோம். சைக்காலஜிக்கல் வந்து அப்ளிகபிள் க்வெஸ்சன்ஸாக கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சைக்காலஜி வந்து அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய இவிஎஸ் சயின்ஸ் சோசியல் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாடப்பகுதியில் இருந்து மிக மிக எளிமையான கேள்வியாக தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தேர்வு வந்து கடினமான ஒரு தேர்வே அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதேமாரி மேக்ஸ்லாம் வெரி சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது மாதிரிலாம் மென்ஷுரன்ஸ்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு சில பேர் வந்து வடிவியல் சம் கேட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்ட வில்லின் நீளம் அதனுடைய சம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓகே எளிமையாக தான் இந்த கேள்விகள் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்றதையும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து திருக்குறள் சொல்லி அதனுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு அதனுடைய அணிகள் கேட்டிருக்காங்க. ரைட்டா, இதே மாதிரி தான் இந்த தேர்வுகளுடைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது.
90% மக்கள் வந்து இந்த தேர்வு எளிமையா தான் இருந்தது, கடினமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட், ஒரு 10% மாணவர்கள் வந்து கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ அடுத்த தேர்வு நீங்க எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் தயவு செய்து எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் நீங்க வராதிங்க. இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் காலகட்டத்தில் உங்களால எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்ததோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடியோட இறுதியில ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, இப்பதான் அந்த பாயிண்ட். இப்போ இதெல்லாம் ஒரு விதமான எதிர்பார்ப்புகள், எப்படி இருந்தது தேர்வு, கடினமா இருந்ததா ஈஸியா இருந்ததா, அதுல கேட்டானா இதுல கேட்டானா அப்படின்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. அந்த மாதிரி அடுத்த தேர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அந்த பகுதியை கேட்டிருந்தாலும் அந்த பகுதியை உங்களுக்கு அவங்க வந்து எவிடன்ஸோட சொல்ல முடியாது. இப்ப திருக்குறளை வந்து ஒரு குரல் கொடுத்து இதனுடைய அணி கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த நாள் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஒரு குரல் கொடுத்து ஒரு அணி கேட்பாங்க. அப்ப நீங்க எவ்வளவு குரல் இந்த ஒரு நாள் உங்களால படிச்சுக்க முடியும் அப்படின்னா முடியாது. சோ பயம், பயம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வந்து சவால். இப்ப எல்லா மாணவர்களும் இந்த மாதிரி வந்து அடுத்த தேர்வை பத்தி எதிர்நோக்கி போறதுக்கான காரணங்கள் என்னன்னா பயம். அப்போ நீங்க ஸ்டடீஸ் நல்லா இந்த லாஸ்ட் 1 இயர் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால கேள்வி எப்படி இருந்தது அதனுடைய பேட்டர்னை வச்சு நான் இப்ப உஷாராயிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு கேள்வியோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சிருக்கணும். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வோடைய ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரை நீங்க எடுத்து ப்ரொடக்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். அப்புறம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களை நிறைய தேர்வு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தேர்வுகளையும் நீங்க எழுதியிருந்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம் எந்த மாதிரி கேள்வி வந்திருக்குன்ட்டு. நாங்க 3 முழு மாதிரி தேர்வு நடத்தியிருந்தோம். அந்த முழு மாதிரி தேர்வுல சொல்லியிருந்தேன் 70% மார்க், அதாவது 70 மார்க், 150க்கு 70 மார்க் எடுத்தாவே நீங்க இங்க நல்ல 90 மார்க்கை கிராஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவ்வளவு டஃபான க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம். அதே அந்த க்வெஸ்சன்ஸினுடைய PDF ஃபைலாவும் டெஸ்ட் எழுதுற கூகுள் ஃபார்ம்லையும் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பாருங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியோடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு. இதே மாதிரி தான் டெட் எக்ஸாம்லையும் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து மாணவர்கள் பயப்படாதீங்க. முடிந்த தேர்வுகளை பத்தி ஆராய்ச்சி செய்யாதீங்க. நீங்க இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள்ல ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நாளைக்கு தான் தேர்வுனா இன்னைக்கு தயவு செய்து படிக்காதீர்கள். இன்றைக்கு புக்கை எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸா மைண்ட வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் ரிலாக்ஸாவே இருக்காது. இவ்வளவு ரிலாக்ஸா நீங்க வச்சுக்கிறதுக்காக எந்த வேலையும் செய்யாத இருக்கும் பொழுதே உங்க மைண்டுக்கு உங்க கண்ட்ரோல் இருக்காது. அப்போ நீங்க இந்த டைம்ல படிச்சீங்கன்னா உங்களுடைய வந்து அப்படியே அந்த புக்கு மட்டும்தான் பேப்பர் போய்கிட்டே இருக்கும், மனசுல எதுவுமே படிக்காது நிக்காது. அப்போ இன்னும் ஒரு தமிழ் படிக்கும் பொழுது சைக்காலஜில டவுட் வரும், சைக்காலஜி படிக்கும் போது மேக்ஸ்ல டவுட் வரும், மேக்ஸ் படிக்கும் போது சோசியல டவுட் வரும். எதை கிளாரிஃபை பண்ணுவீங்க? எதுவுமே முடியாது. தயவு செய்து மாணவர்களே, நீங்க இவ்வளோ நாளா போட்ட உழைப்பின் பலன் தான் இந்த தேர்வுடைய முடிவா இருக்க முடிய. இப்படி இந்த ஒரு தேர்வு எப்படி இருந்துச்சு, இந்த தேர்வை வச்சு நம்ம அடுத்து தயாராகலாம், இதுல காட்டுற ஆர்வத்தை ஒரு ரிவைஸ்க்காக காட்டுங்க. ஓகே, அந்த ரிவிஷன்ஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு தேர்வுனா இன்னைக்கு படிக்க வேண்டாம். கடந்த அடுத்த 2 தேர்வு, கடைசி 2 நாள், 18, 19 வர ஸ்டூடெண்ட் அடுத்த 2 நாள் நீங்க படிக்கலாம். கடைசியா எக்ஸாம் நெருங்கும் பொழுது எதுவுமே படிக்காம ரிலாக்ஸா இருங்க. ஏனால் இந்த டைம்ல நீங்க எதையுமே ப்ராப்பரா செய்ய முடியாது, படித்ததும் மறந்து போகும். அதனால வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம் வேணும். இதை எழுதி அடுத்தது போட்டி தேர்வு, டெட்டு நியமன தேர்வுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா படித்ததை ரிவிஷன் பண்ணுங்க டைம் இருந்தால். இல்லைன்னா ரிலாக்ஸா அமைதியா விட்டுருங்க, கண்டிப்பாக உங்களால வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால வெற்றி பெற முடியும். கடந்த தேர்வுல, அதாவது 2019 டெட்டு பேப்பர் 1 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின நம்மளுடைய மாணவியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அவங்க சொன்னாங்க, நான் வந்து தேர்வுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படித்தேன், அதுக்கு முன்னாடி அது தேர்வு வரும்பொழுது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ஸோ என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, என்னால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வெற்றி பெற்ற எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டும், கடைசி நாள் பரபரப்பு அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் எமோஷனல் ஆகாமல் பயப்படாமல் ஹாப்பியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த தேர்வுடைய ரிசல்ட்டு இந்த 1 நாள் 2 நாள் படிப்பது அல்ல. இது எப்படி வந்தது, எந்தள கேட்டான், இந்த மாதிரி அந்த இடத்துல உங்கள் ஆர்வத்தை செலுத்தி நேரம் செலவிடத்துக்கு பதிலாக ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் 1 ஹவர் படிங்க, ஒரு உபயோகமாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த தேர்வு வந்து எளிமையாக தான் கேட்டிருக்காங்க, வரக்கூடிய தேர்வும் எளிமையாக தான் வரும்.
இந்த தேர்வுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தெரிந்த கேள்வியை தவறு செய்யாத வாங்க. ஏன்னா டெட்டோடைய இந்த தேர்வு ஆன்லைன் தேர்வு, நார்மலைசேஷன் மெத்தட் அப்படின்றது ஒரு மெத்தடு இருக்கு. அந்த மெத்தடு உங்களுக்கு கேள்வி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கும் அவங்க அந்த கொடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கு தகுந்தாப்புல அந்த மார்க் செட்டப்பை மாற்றுவாங்க. கஷ்டமான கேள்வி தேர்வு எழுதியிருந்தவங்களுக்கு அவங்க கம்மியாக மார்க் வாங்கியிருந்தா இறுதி முடிவில் இவங்க அதிகமான மார்க் வாங்குவாங்க. அதேமாதிரி எளிமையான தேர்வில் அதிகமான மார்க் வாங்கியிருந்தா அப்போ இறுதி முடிவில் இவங்களுடைய மார்க் டவுன் ஆகும். இதெல்லாம் கடந்த பிஜிடிஆர்பியில் நாம் பார்த்தோம், ரைட்? அதனால் தெரிந்த கேள்வியை தவறு செய்யாமல் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. கட்டாயம் உங்களால் இந்த டெட்டு தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி அடுத்தது ஆசிரியர் நியமன தேர்வுக்கு உங்களால் வர முடியும். சரியா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பயப்படாமல் தைரியமாக படிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163.